Hi, hello and welcome to Bhuvi's Tutorials. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளோட கிளாஸ் ரூமை ஸ்டூடெண்ட்ஸை எந்த அளவுக்கு ஆக்டிவாக வச்சுக்கலாம், என்கேஜாக வச்சுக்கலாம், நம்மளோட கிளாஸ் ரூமை எப்படி லைவாக வச்சுக்கலாம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது டீச்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கேம் ஆக்டிவிட்டி பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா பிங்கோ. நான் ஒரு சூப்பரான டீச்சர்ட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு சூப்பரான கேம் இது. இதை உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த கேமை தனித்தனி ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை ஒரு டீமாவோ வச்சு நாம் கிளாஸ் ரூமில் கண்டக்ட் பண்ணலாம். சச் அன் என்டர்டைனிங் கேம், அட் த சேம் டைம் வெரி யூஸ்ஃபுல். சரி, வாங்க இப்போ எப்படி அந்த கேம் விளையாடுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பிங்கோ கேமில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லோவர் கிளாஸ் சில்ட்ரன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி, மிடில் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு தகுந்த மாதிரி, ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு தகுந்த மாதிரின்னு வெரைட்டி வெரைட்டியாக நாம் இந்த பிங்கோ கேமை நாம் உருவாக்கலாம். நான் 10th, 11th, 12th டீச்சர் அப்படிங்கிறதுனால நான் அங்கே எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது பொதுவாக அந்த சினனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அந்த கேட்டகரி, அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த இந்த வெக்கேபுலரி ஐட்டம்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பார்ட் கேட்டகரி. இப்போ எஸ்எஸ்எல்சின்னு எடுத்துட்டிங்கன்னா 14 வேர்ட் க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. +1, +2 பார்த்தீங்கன்னா 21 வேர்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு சிலது தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த பிங்கோ கேமை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சினனிம்ஸ், அந்த குழந்தைங்களை சினனிம்ஸை படிக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நிறைய குழந்தைங்க அதை புரிஞ்சு படிக்க மாட்டாங்க, மக்கப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதனால் மறந்து போயிடும். அண்ட் அவங்க என்ன படித்தாங்களோ அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு வேர்டு தான் எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. இதுக்கான ரீசன், அந்த கண்டென்ட்டில் அந்த குழந்தைங்க அவ்வளோ தெளிவு இல்லாமல் இருக்கிறது. அந்த தெளிவை எப்படி ஏற்படுத்தலாம்னா, இந்த மாதிரியான பல விதமான என்டர்டைனிங் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்ம ஏற்படுத்தலாம். அதில் ஒரு டைப் தான் இந்த பிங்கோ கேம். ஸோ சினனிம்ஸ்க்கு நம்ம இந்த பிங்கோ கேமை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிளாஸ் ரூம் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 4 டீமாகவோ 5 டீமாகவோ ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அவங்கள ஒரு சிட் எடுக்க சொல்லுங்கள். ஒரு 5 க்வெஷ்சன்ஸோ இல்லை 10 க்வெஷ்சன்ஸோ சினனிம்ஸ் அந்த வேர்ட்ஸை மட்டும் எழுத சொல்லுங்கள் சின்ன சீட்டில். அதுக்குரிய ஆன்சர், அதுக்குரிய மீனிங்ஸ், அந்த வேர்ட்ஸை இன்னும் தனியாக வேறு சீட்டில் எழுத சொல்லுங்கள். ஸோ இப்போது 5 சீட்டில் தனித்தனியாக சினனிம்ஸ், அதுக்குரிய ரிலேட்டட் மீனிங்ஸ் இன்னும் ஒரு 5 சீட்டில். இப்போது அந்தந்த டீமை அவங்களோட அந்த சீட்ஸை எப்படி லாட் போட யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ரோல் பண்ணியோ இல்லை ஃபோல்ட் பண்ணியோ ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். இப்போ ஒவ்வொரு டீமோட அந்த சீட்ஸ், அந்த சினனிம்ஸ், அந்த வேர்ட்ஸ், அது உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஷஃபல் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு டீமுக்கு மாற்றி மாற்றி, இப்போ ஏ டீம் அவங்க ப்ரிப்பேர் பண்ண அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் சி டீமுக்கு, சி பண்ணதை பிக்கு, பி பண்ணதை டிக்கு, டி பண்ணதை ஏக்கு அப்படின்னு சொல்லி டீமுக்கு ரீஷஃபில் பண்ணி அவங்களோட வேறு வேறு சீட்ஸை நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ தான் பிங்கோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த சினனிம்ஸ் அந்த வேர்டையும் அதோட ரிலேட்டட் மீனிங்ஸையும் அவங்க டீமை எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை மேட்ச் பண்ணணும். ஸோ சரியாக இப்போ 5 செட்டு கொடுத்துருக்கீங்கன்னா 5 செட்டையும் அவங்க சரியாக மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஃபாஸ்ட்டாக எல்லோரும் எழுந்து பிங்கோ அப்படின்னு ஒரு எல்லிங், ஒரு சவுண்டு, ஒரு சத்தம் போட சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த பிங்கோங்கிற வேர்டை சொல்லணுங்கிறதுக்காக அந்த டீம் ஸ்டூடெண்ட்ஸ் போடுற எஃபர்ட்டை பார்க்கணுமே, அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்களோட அந்த எந்து பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு யார் பிங்கோன்னு கற்றுனாங்களோ அவங்க தான் வின்னிங் டீம். அதுக்கடுத்து செகண்டு, தேர்டு அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ வின்னிங் டீமை முன்னாடி கூப்பிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ண சொல்லி கிளாப்ஸ் எல்லாம் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் அவங்க ஆன்சர் கரெக்டான முதல்ல செக் பண்ணு. சப்போஸ் அவங்களோட ஆன்சர் சரியாக இல்லை, தப்பாக மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ரெண்டாவதாக பிங்கோ சொன்ன டீமு தான் வின்னர். அவங்களுக்கு சின்ன ரிவார்ட்ஸோ ப்ரைஸஸோ கொடுத்து அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணலாம். இது மூலமாக அந்த சினனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் மாதிரி கொஞ்சம் டஃப்பான வெக்கேபுலரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டில் ரொம்ப ஈஸியாகவே பதிஞ்சிடும். படிக்கிறது தாண்டி அவங்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் வச்சு மேட்ச் பண்ணி ஒரு விளையாட்டாக விளையாடும் போது அது இன்னும் நல்லாவே அவங்க மனசில் பதியும். இது இங்கிலீஷ்க்குன்னு கிடையாதுங்க, பண்ணிக்கலாம். மேக்ஸ், சயின்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பிக்சர்ஸ் வச்சும் நம்ம இந்த கேமை நம்ம விளையாடலாம். மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண சொல்லி, அந்த ஆன்சர்ஸை மேட்ச் பண்ண சொல்லி, இது மாதிரி கூட நம்ம விளையாடலாம். என்னங்க வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு நிற்காமல் உங்கள் கிளாஸ் ரூமில் இதே மாதிரி எந்துவான ஆக்டிவிட்டீஸை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜாக வச்சுக்கோங்க. நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இதை போல் சூப்பரான ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. பை பை.